ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கைட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மாடல் கொஷின் பேப்பரை பார்க்கலாம். இது சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நடத்தப்பட்ட ஃபஸ்ட் எக்ஸாம் வெட்னரி எக்ஸாம். எப்படி கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, எப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 5×10⁻³ m சரி உள்ள பேரியம் ஹைட்ராக்சைட் கரைசலின் pH மதிப்பு என்ன? 12. ஸோ pH வேல்யூ இருக்க கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ pH வேல்யூ இருக்கிறது வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் நியூலாண்ட். இதெல்லாம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷின் தான். கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் மேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ நம்ம வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்று எது? அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம். இது இப்போ நியூவான டாப்பிக்கில் யூனிட் 8 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு தமிழ்நாடோட வரலாறு, அதோட இலக்கியங்கள், சமூக இயக்கங்கள், அதோட கொஷின் தான் இது. ஸோ அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. காமன்வெல்த் ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் பிலிப்புல் மேன் பொறுத்துக அப்படியே பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? கங்கை சமவெளி. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இதில் கொடுத்துட்டு எது கரெக்டாக அது மாதிரி கேட்டிருக்காங்க. 1, 2, 3 சரியானது. அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். ஸோ இது வெரி பேசிக் க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க, அது நல்லா பார்த்துக்கோங்க. மராட்டியர்கள் டாப்பிக்லேருந்தும் கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவில் மராத்தியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? பட்டில். இந்திய அரசியலமைப்புலேருந்து கண்டிப்பாக நிறைய கொஷின், 3 கொஷின் அட்லீஸ்ட் வரும், அதனால டாபிக் எல்லாமே பார்த்துக்கோங்க. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? 1993. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது 31 டிசம்பர் 2014. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் கேபினட் செயலகம் டாஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது 1950. இது மக்கள் அடர்த்தி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷினு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற கொஷின் மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டான்ஸ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் விவேகானந்தர். இதெல்லாமே தமிழ் வரலாறு, அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நியூவாக ஆட் பண்ண டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? 1925. ஸோ இது த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷின் தான். கேட்ட கொஷினே தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தின் போது 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சேலம். முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? 1920. இதுவும் அதில் தான் தமிழ்நாடு வரலாறு, அவங்களோட அந்த யூனிட் 8 தான் கேட்டிருக்காங்க.
புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். இது பாருங்க, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல இருக்க திருக்குறள், அது ரிலேட்டடாக இருக்கும் கொஷின்ஸ். இது வந்துட்டு குரூப் 1, இனிமேட்டு குரூப் 2 வரப்போகிற, குரூப் 2 குரூப் 4 வந்துட்டு எப்படி திருக்குறளில் இருந்து கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல். எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? கூற்று எந்த கூற்று சரியானது அப்படின்னு கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம். ஸோ திருக்குறள் எல்லாமே படிச்சுட்டு அதோட மீனிங் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? பாரதியார். புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆண்மைய நேய ஒருமைப்பாடு. இதுவரைக்கும் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ரெண்டுமே கம்பைன் பண்ணி 5 க்வெஸ்சன் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். இது ஓகே, இதெல்லாம் மேக்ஸ் க்வெஸ்சன். இதெல்லாமே எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு இதெல்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். குரூப் 4க்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது, 2க்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, மனிதனில் பால் குரோமோட்டின் யாரிடம் காணப்படுகிறது? பெண். F1 கலப்பினத்தை ஒடுக்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சோதனை கலப்பு. இந்த பொருத்தகமும் செக் பண்ணிக்கோங்க. நீருடன் சிறிய சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எரிதல் அகற்றப்படும் இந்த பயனுக்கு காரணம் பரப்பு இழுவிசை. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் க்வெஸ்சன் மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்னு படிச்சு காமிக்கிறேன். இந்த பொருத்தகம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வதை செய்தது? சிந்தியர். ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல இருக்க க்வெஸ்சன் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பக்கைனின் தீவு. இது இந்திய அரசியலமைப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பில் இது வந்து இது வரைக்கும் 4 க்வெஸ்சன் இதில் வந்திருக்கு. பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் 2002-2007. ஸோ ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து கூட க்வெஸ்சன் கேட்க சான்சஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? ஜாலியன் வாலாபாக் துயரம். மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? திருமலை நாயக்கர். கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? ஐம்பெருங்குழு மற்றும் என் பெயராயிரம். இது தமிழில் வந்துட்டு கேட்ட க்வெஸ்சன் தான். ஸோ தமிழ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே கேட்டு மொத்தமாக வந்துட்டு ஒரு டாபிக்காக தமிழ் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் மோஸ்ட் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேருந்து கண்டிப்பாக இந்த வரப்போகிற குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமில் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 கொஷினாவது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.